வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு வர இருக்கக்கூடிய கந்த சஷ்டி விழாவை வரவேற்கும் விதமாக நிறைய பேர் ஓம் விளக்கு வாங்குறாங்க. முருகருக்கு வந்து 6 நாள் விரதம் இருந்து நிறைய பேர் வேண்டுதல் எல்லாம் வச்சு, குழந்தைக்காக வேண்டுறவங்க, அது மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிவர்த்தியாக இந்த கந்த சஷ்டி விழாவை வந்து நிறைய பேர் விரதம் இருந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் ஓம் விளக்கு நம்மளுடைய விளக்கு கடையில் இந்த கந்த சஷ்டிக்கு ஸ்பெஷலாகவே செஞ்சுருக்குறோம். ஏன்னா ஓம் விளக்கு வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் நம்மளுக்கு எப்போதுமே அவைலபிள் கிடைக்கும். இந்த சைஸில் இருக்கும், சின்னதாக ஓம் வச்சு வேலோடு இருக்கக்கூடிய விளக்கு இது வந்து எப்போவுமே நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிள் இருக்கும். அந்த விளக்கு வாங்குறவங்க எங்களுக்கு நாள் ஃபுல்லாக எரியணும், சஷ்டியோடு நாங்கள் விரதம் இருக்கும்போது எங்களுக்கு நாள் ஃபுல்லாக எரியிற மாதிரி ஓம் விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக செஞ்சோம் இந்த விளக்கு. ஓம் அழகாக வச்சு அதுக்கு மேலே வேலும் வச்சு ரொம்ப அழகாக இந்த விளக்கு வந்து வந்திருக்குது. குறைஞ்சது ஒரு 200 ml கிட்ட இதில் வந்து எண்ணெய் நம்ம தாராளமாக ஊற்றலாம். ஏற்றி வச்சோம் அப்படின்னா நடுவில் 3 ஸ்டாண்டு போட்டு ஏற்றினோம் அப்படின்னா ஒரு நாள் இது வந்து ஃபுல்லாக தாராளமாக எரியும். 1 day அதாவது ஒரு பகல் முழுக்க எரிய வைக்க முடியும். இல்லை நான் வந்து இங்கே தான் திரி போட்டு ஏற்றுவேன் நீங்கனாலும் தாராளமாக ஏற்றலாம், திரும்ப நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓம் விளக்கு ரொம்ப அழகாக அந்த ஓம் எழுத்தும் சரி அந்த வேலும் சரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது இப்போ நம்மளுடைய கந்த சஷ்டிக்காக செய்யப்பட்ட புது விளக்கு. கஜலக்ஷ்மி விளக்கில் கஜலக்ஷ்மியவே வச்சு தாங்க அப்படின்னு நம்மளுடைய விளக்கு கடைக்கு வரக்கூடியவங்க கேட்குறாங்க. கஜலக்ஷ்மி விக்கிரகமே வச்சு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக செய்யப்பட்ட விளக்கு தான் இந்த கஜலக்ஷ்மி விளக்கு. இதில் 2 மாடலில் செஞ்சுருக்குறோம். ஒன்று வந்து பிளெயினாக நம்ம காமாட்சி விளக்குக்குள்ளே வரக்கூடிய மாடலும், இந்த விளக்கும் அழகாக அகல் மாதிரி நல்லா ஹெவியான ஒரு அகலில் அழகாக கொடுத்துருக்குறோம். இந்த கஜலக்ஷ்மிக்கு அழகாக திருவாச்சியும் கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சுருக்குறோம். இந்த ஐடியாவை கொடுத்ததே நம்மளுடைய கஸ்டமர் தான். அவங்க இந்த விளக்கு கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விளக்கு எனக்கு பெரிய கஜலக்ஷ்மி வச்சு வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக செய்யும்போது அடுத்ததாக சின்ன விளக்கும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி சின்ன விளக்கும் இப்போ செஞ்சுருக்குறோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. 3 மாடலில் இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி வச்சே செய்யப்பட்ட விளக்கு. இதுவுமே உங்களுக்கு என்ன நல்லா தாராளமாக பிடிக்கும், நல்லா அழகாக லோட்டஸ் வடிவில் இருக்கிறதுனால இது பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது இதுவுமே கஜலக்ஷ்மி விளக்கு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நமக்கு விளக்கு கடையில் கடந்த 6 மாதமாக கிடச்சிட்ருக்கக்கூடிய விளக்கு. அதே விளக்கில் ராஜராஜேஸ்வரி வச்சு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரியோட உருவம் பொதிச்சு உங்களுக்கு இந்த விளக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால வந்த விளக்கு தான் இந்த விளக்கு. அழகாக ஆன்டிக் மாடலில் ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த விளக்கோட ஷேப்பே ரொம்ப அழகு. அது சைடில் இருக்கக்கூடிய கிளி, மேலே இருக்கக்கூடிய அம்பாள், எல்லாமே அழகு. நல்ல ஆன்டிக் மாடலில் வந்திருக்கக்கூடிய விளக்கு. அதுலேயே கஜலக்ஷ்மியும் ராஜராஜேஸ்வரியும். ஸோ இந்த புது விளக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட கஜலக்ஷ்மி விளக்கு. ரியலாகவே பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட கஜலக்ஷ்மி விளக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஏன்னா இது ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு காமாட்சி விளக்கு வந்து கஜலக்ஷ்மி வச்ச விளக்கு எனக்கு பஞ்சலோகத்தில் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் அவங்க அதுக்காக வெயிட் பண்ணி எங்ககிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்களுக்காக செய்யும்போது கூடவே 2 விளக்கு செஞ்சோம். அதுலேயுமே கடைக்கு வந்த கஸ்டமர் ஒரு விளக்கு எடுத்துட்டாங்க. இதை நான் உங்களுக்கு காமிக்கவாது செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவில் காமிச்சிடலாம். பஞ்சலோகத்தில் செஞ்ச கஜலக்ஷ்மி விளக்கை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த புது வரவான இந்த விளக்குகள் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வைக்கலாம். உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி வச்சு செஞ்சு தர சொன்னீங்க அப்படின்னாலும் செஞ்சு தருவோம்.
இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுடைய பதிவுகளில் எப்பவுமே விலை சொல்கிறது இல்லை, ஏன்னா விலை வந்து நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த வீடியோ 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கூட பார்த்துட்டு அந்த ப்ராடக்டோட விலை அதே விலை இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே அந்த குழப்பங்கள்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் விலையே சொல்கிறது இல்லை. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எங்களுடைய வெப்சைட்டில் விசிட் பண்ணி வாங்குறாங்க. அது மாதிரி ரியலாகவே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட பிக்சர் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் அதை வாங்கிக்கிறாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.